விஜய் மல்லையா பேங்க்ல 9,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி இங்கிலாந்துல தலைமறைவா இருக்காரு. ஆனா விஜய் மல்லையா இந்தியாவில் இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ் டீம் விலை மதிப்பில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் ஏலம் எடுக்கிறத ஒரு ஹாபியா வச்சிருந்திருக்காரு. அப்படி வாங்கின விலை மதிப்பில்லா பொருட்களில் ஒன்று தான் காந்தியோட மூக்கு கண்ணாடி, பாக்கெட் கடிகாரம், சந்தனத்தினால செய்யப்பட்ட செருப்பு, சாப்பாடு தட்டு, டம்ளர், அப்புறம் காந்தி கையெழுத்து போட்டு அனுப்பின வாழ்த்து செய்தி. இது எல்லாத்தையும் நியூயார்க்கில் இருக்கிற ஓடிஸுங்கிறவரு ஏலத்தில் விட்டார். இதை விஜய் மல்லையா 9.3 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் வாங்கினாரு. அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் தங்களுக்கு இந்த பொருட்கள் வேணும்னு கேட்டதுனால விஜய் மல்லையா இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் 2003 லண்டனில் திப்பு சுல்தானோட வீர வாள் ஏலத்துக்கு போச்சு. இந்த வாள் திப்பு சுல்தான் 1799 ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இங்கிலாந்து படையினர்கிட்ட பறி கொடுத்தது. இந்த வாளையும் விஜய் மல்லையா 1.5 கோடி ரூபாய் கொடுத்து வேலைக்கு வாங்கினார். இது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் டீம் ஃபார்முலா 1 ரேஸில் இந்தியாவுக்குன்னு ஒரு டீமை வாங்கினார். ஃபுட்பாலில் ஈஸ்ட் பெங்களூர் டீமை வாங்கினார். இது மட்டும் இல்லாமல் 215 ரேஸ் குதிரைகளையும் வாங்கினார். இப்படி தனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் ஏலம் மூலமாக வாங்குறத தன்னோட ஹாபியாக வச்சுருந்துருக்காரு விஜய் மல்லையா. எப்படி இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் கணக்கே இல்லாமல் ஏலத்தில் வாங்கினாரோ அதே போல தான் இப்போது கடனை அடைக்க முடியாமல் அவரோட வீடு உட்பட எல்லாமே ஏலத்தில் போயிட்டுருக்கு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.